லூயிஸ் ஈவ்லி போது போலியா அட்டாக் என்ற நோயினால் பாதிப்புக்கு உள்ளானார் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு இவர் வாழ்நாள் முழுவதும் வீல் இருக்க வேண்டி வரும் இவருடைய கால் உறுதி வாய்ப்புகள் இல்லை என்று மிக தீர்க்கமாக கூறிவிட்டார்கள் அவரை வீட்டில் வளர்த்த பெற்றோர்கள் வயது ஆக ஆக அவர் மருத்துவ சொன்னதை நினைத்து கொண்டில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய தொடங்கினார் அவர் அந்த பயிற்சியினுடைய விளைவாக அவர் ஓட்ட பந்தயங்களில் பங்கேற்க முற்பட்டார் இவ்வாறு அவர் பங்கேற்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு உலக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று தங்கப் பதக்கத்தை பெற்று கொடுத்தார் நடக்க முடியாத நடக்க முடியாது என்று மருத்துவரால் நிராகரிக்கப்பட்டவர் வீல் சேர் மட்டும்தான் கதி என்று சொல்லப்பட்டவர் எதை பற்றியும் பொருள்படுத்தாமல் தனது வாழ்வை அவர் சிறப்பாக பயன்படுத்தினார் தனது வாழ்வை தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊனமான நிலை என்றாலும் அந்த நிலையையும் பயன்படுத்தி தனக்கும் தன் நாட்டிற்கும் பதக்கங்களை பெற்றுக் கொடுத்த நபர் லூயிஸ் ஈ ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியை நாம் நிறைய செய்திகளை தாங்கியிருக்கிறது நற்செய்தியில் இடம்பெறுகின்ற மூன்று நபர் பார்க்கின்றோம் ஒரு தலைவன் மூன்று நபர் இந்த நிகழ்வுகளில் நாம் எல்லாரும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சில ஆதங்க வரிகள் எல்லாருக்கும் அவனை போலவா எனக்கு கொடுத்த கடவுள் அவங்க பணக்காரங்க நான் ஏழை அவங்க அறிவாளி நான் அறிவில்லாதவன் எனக்கு ஒன்றும் கடவுள் தரலையே வஞ்சகம் ஏற்றத்தாழ்வுகள் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் இருக்கின்ற அந்தந்த தலங்களை சொல்லுகின்றோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தளத்தில் வாழ்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற மக்களோ அல்லது துறவர் தந்த மக்களோ அல்லது இல்லாதவர்களோ அல்லது இருக்கின்றவர்களோ அல்லது படிப்பறிவு அற்றவர்களோ இல்லை எல்லாரும் அந்தந்த தளத்தில் இருக்கின்ற நிலையிலேயே கொண்டிருக்கிறோம் ஏதோ கடவுள் ஏற்றத்தாழ்வுகளை விரும்பி செய்கின்றவராகவும் ஒரு சிலருக்கு மட்டும் கொடுத்து கொண்டு இருப்பவராகவும் ஒரு சிலர்களை நிராகரிக்கின்றவராகவும் நாம் தினந்தோறும் இந்த மனக்குமுறலோடு தான் செயல்படுகின்றோம் இன்றைய இந்த இறைவார்த்தைகளை சற்று ஆய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இறைவன் தருகின்ற முதல் செய்தியில் பார்க்கின்ற பொழுது அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்தும் இரண்டும் ஒன்றும் அன்புக்குரியவர்களே எல்லா இடத்திலும் இருப்பவர்கள் எல்லா வேலையும் செய்துவிட முடியாது எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குமா முடியாது எல்லாருக்கும் திறமை இல்லாமல் போய்விடுமா இல்லை அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த தலங்களில் அந்தந்த நிலப்பரப்புகளுக்கு ஏற்றவாறு நமக்கு குறிய திறமையை வாழ்வை இயக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் இறைவன் நிறைத்தே கொடுத்திருக்கிறார் இங்கே நாம் கவனிக்கொண்டது யாரையும் இறைவன் குறைவாக தாழ்வாக படைக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் நம் கண்கருக்கு விலையேற பெற்றவர்கள் கடவுளுடைய பார்வில் நாம் எல்லாரும் விளையேற பெற்றவர்கள் அப்படி பெற்ற நாம் எல்லாரும் நாம் இருக்கின்ற தலங்களில் பணிபுரியும் நிலங்களில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இறைவன் நமக்குரியதை கொடுத்திருக்கிறார் என்ன சாமி நிறையா கொடுத்தாரு அவருக்கு பத்து பவுனை கொடுத்தாரு எனக்கு ஒன்று தானே கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்கலாம் இந்த ஒரு தாளந்தருடைய மதிப்பு முப்பத்தி நாலு கிலோகிராம் தங்கத்திற்கு சமமானது ஒரு தாளந்தோடைய மதிப்பு முப்பத்தி நாலு கிலோகிராம் தங்கத்திற்கு சமமானது கம்மியானதா முப்பத்தி நாலு கிலோகிராம் தங்கத்திற்கு சமமானது அவருக்கு ரெண்டு என்றால் உங்களுக்கு ஒன்று இந்த முப்பத்தி நாலு கிலோகிராம் தங்கத்தை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாதா செய்யவில்லை அதற்கு அவர் தருகின்ற காரணங்களை பார்க்கின்றோம் அவர் தருகின்ற காரணத்தை பார்க்கிறோம் இந்த இடத்தில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஏன் அவர் நிற அசையவில்லை ஒன்று ஒப்புமைப்படுத்துவது பிறரோடு நம்மை ஒப்பிட்டு இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற திறமையையும் மாற்றலையும் சக்தியையும் இந்த வாழ்வையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது இறை நமக்கு கொடுத்திருக்க திறமை பலவேள் நம்ம இந்த வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அவங்க போல பிறக்கலை அவங்க பணக்கார வீட்டில் பிறக்கல பெரிய மா மாளிகையில் பிறக்கவில்லை பெரிய இடத்தில் பிறக்கவில்லை இறைவன் நம்மை தம் நம் தமது பார்வையில் விலைமதிமிக்கவராகவே படைத்திருக்கிறார் எப்படி நம்ம நம்மை நாம் குறைத்து கொள்ள முடியும் இங்கு நாம் காண்கின்ற ஒரு செயல் அவரிடம் இருக்கின்ற ஒப்புமை அடுத்தவரை பற்றி அடுத்தவட்ட தம்மனை ஒப்பிட்டு பார்த்து இறைவன் தனக்கு கொடுத்த வாய்ப்பை இந்த வாழ்வை பயனற்றதாக மாற்றுகிற சூழ்நிலை இரண்டாவது பொறாமை பொறாமை என்பது எங்கு வரும் என்றால் ஒருவன் தனது வாழ்வை பற்றி உணர்வு இல்லாமல் இறைவன் இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இறைவன் எனக்குரிய நிலையை கொடுத்திருக்கார் சொல்லுவாங்க எறும்புக்கும் எஞ்சான் உடம்பு உண்டு யானை மட்டும்தான் பலம் கிடையாது அந்த யானையே தன்மை அதுக்கு உண்டு எறும்புக்கும் உண்டு மறந்துடக்கூடாது அப்ப எறும்பை படைத்த இறைவன் யானையும் படைத்திருக்கிறார் ஆக எறும்பு யானைக்கு மட்டும்தான் பலம் இல்லை எறும்புக்கும் பலம் இருக்கிறது ஆக அது மட்டும் தான் பெரியது அது மட்டும்தான் உயர்ந்தது அது மட்டும்தான் மேன்மையானது அப்படி என்று எல்லாம் சமமானது அந்தந்த நிலையில் அதற்குரிய திறமையை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இந்த நபருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை காரணம் ஒன்று அவருடைய பொறாமை ஒன்று ஒப்புமைப்படுத்துவது இரண்டாவது பொறாமை மூன்றாவது பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் காணப்பட்ட பயம் உமக்கு அஞ்சியதால் நான் செய்யாமல் விட்டுவிட்டேன் பிறரை பற்றிய இருக்கின்ற குணநலங்களை நாம் கருத்தில் கொண்டு நம்மை இழைக்கின்றோம் இந்த மூன்று நிலையும் பாருங்களேன் தலைவனுக்கு எந்த இழப்புமே இல்லை காசு கொடுத்து போனார் இல்லையா அவருக்கு எந்த இழப்புமே இல்லை நீயா ஒப்புமைப்படுத்திக்கிட்ட நீயா பயந்துக்கிட்ட நீயா உன்னுடைய வாழ்க்கையை அதை என்ன பண்ணி புள்படுத்தாமல் இருக்கின்ற யாருக்கு நஷ்டம் இந்த நிலையில்தான் தான் நம்மில் பெரும்பாலானவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் நமக்கு கொடுத்த திறமைகளை இறைவன் நமக்கு கொடுத்த ஆற்றலை நமக்கு கொடுத்த சக்தியை நமக்கு கொடுத்த வாய்ப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் இந்த உலக வரலாற்றில் நிறைய பேர் எடுத்து பாருங்க மிக சாதாரண நிலையில் இருக்கின்ற சாதாரண பணிகளை செய்கின்ற சாதாரண நிலையில் வாழ்கின்ற மக்கள் சில பேர் உயர்ந்து இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரே ஒரு காரணம் தனக்கு கொடுக்கப்பட்ட பணி சின்ன பணியாக நான் கலெக்ட் பண்ணி வேலை செய்வேன் எனக்கு பெருக்கு பண்ணி கொடுத்தான் இல்லை எந்த பணி கொடுத்தாலும் அது சின்ன பணியா இருந்தாலும் பெரிய பணியாக இருந்தாலும் பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சின்ன பொறுப்பாக எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அது எந்த ஒரு பணித்தளமாக இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று உணர்ந்து ஒருவர் செய்கின்ற பொழுது அவர் கிடைக்கும் சன்மானம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதுதான் பார்க்கிறோம் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே அவருக்கு மட்டுமல்ல நம் எல்லாருக்கும் கடவுள் பணிகளை பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் நம்மை நம்பி ஒரு குடும்பத்தை நம்மை நம்பி ஒரு நிறுவனத்தை நம்மை நம்பி ஒரு மக்களை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் நாம் எவ்வாறு இவற்றை பயன்படுத்தப் போகின்றோம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் அதான் இங்கே பார்க்க வேண்டும் திறமையாக இருக்கலாம் ஆற்றலாக இருக்கலாம் வாய்ப்பாக இருக்கலாம் வரமா இருக்கலாம் எந்த ஒரு நிலையாக இருக்கலாம் இறைவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார் அதை அவர் பாருங்க அவர் சிறப்பாக செய்தார் அவர் கிடைத்த பொறுப்பெண்ண தலைவன் நம்பிக்கையை சரிவர அவர் நிறைவேற்றினார் எனவே தலைவனின் மகிழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பை கொண்டார் தலைவனுடைய மகிழ்ச்சி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுகின்றோம் இல்லையா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுகின்றோம் தலைவனுடைய மகிழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பை பெறுகின்றார் இந்த நபருக்கு என்ன கிடைக்கிறது உள்ளதும் எடுக்கப்படுகிறது விரட்டி அடிக்கப்படுகிறார் அழுகையும் அங்கலாய்ப்பும் இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும் நன்றாக இன்னொரு முறை ஏனென்றால் நாம் எல்லாரும் அழுது கொண்டே இருக்கின்றோம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் ஆத்திரம் அடைந்து கொண்டே இருக்கிறோம் என்னை கொடுக்கப்படவில்லை கொடுக்கலையா உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் என்ன காரணம் அழுது இருக்கிறோம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் சரியாக பயன்படுத்தாதவரை நம் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாதவரை எல்லா இடங்களிலும் அழுகையும் வெறுமையும் நிராகரிப்பும் நிச்சயமாக இருக்கும் நாம் சொல்லுவோம் நிறைய பேர் பணக்காரனுக்கே தான் பார்த்து கால் கொடுத்துருக்காரு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பணம் சேருதுன்னுவாங்க எங்கு உழைப்பு இருக்கிறதோ எங்கு முயற்சி இருக்கிறதோ எங்கு வாய்ப்பை பயன்படுத்துகின்றோமோ எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ எங்கு வந்து அர்ப்பண உணர்வு இருக்கிறதோ எங்கு வந்து முழுமையான மனநிலையை செயல்படுகின்றோமோ எங்கு இந்த பொறாமையில் இல்லையோ எங்கு மற்றவரை பற்றி ஒப்புமை இல்லையோ அங்கு எல்லாம் மகிழ்ச்சி இருக்கும் இப்போ நம்ம நினச்சி பார்ப்போம் நம் மகிழ்ச்சி யார் கையில் இருக்குது கடவுள் கையிலையா நம்ம கையிலையா நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தலைவனின் பாராட்டை பெற வேண்டும் தலைவனுடைய ஆசிரியர்கள் பெற வேண்டும் இறைவனுடைய ஆசிரியர் பெற வேண்டும் என்றால் இறைவனின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இறைவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்வு ஒரு பெரிய கொடை இந்த வாழ்வை நாம் பயன்படுத்த வேண்டும் இதை நாம் சரியாக பயன்படுத்துகின்ற இடமெல்லாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் நம் மகிழ்ச்சி நம் கையில் என்பதை உணர்ந்து இறைவன் கொடுத்த இந்த அழகிய வாழ்வை பயனுள்ளதாக மாற்ற வர வேண்டி இந்த பள்ளியில் மன்றாடுவோம் இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக